வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சாவிலேயே நமக்கு பத்து வகையான நன்மைகள் கிடைக்க போதுங்க அது என்னன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த பொருளை வடக்கு திசை நார்த் டைரக்ஷனில் மட்டும்தான் வச்சு வழிபாடு செய்யணும் ஓகேங்களா ஸோ என்ன திசையில் வைக்கணும் என்ன பற்றி சொல்லிட்டோம் இப்போ என்ன பொருள்ன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் சர்வைவல் ஆவரத்துக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்ம கிடைக்கணும்னா அதுக்கு முக்கியமான தேவையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் இந்த பணம் தான் நம்ம வாழ்க்கையில் ஏ ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நம்ம தீத்திடலாம் ஸோ இந்த பணம் இல்லாதனால தான் பல வகையான துன்பங்கள் சரியாக நிறைய தடைகள் இதெல்லாமே ஏற்பட்டு ஒருத்தருடைய கனவு கலைது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் பணம் தான் இன்னொரு விஷயம் பணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான எனர்ஜி என்று அதை வந்து நம்ம வந்து அதை வந்து பணத்து மேலே உங்களுக்கு ஈர்ப்பு இருந்தாலும் அது உங்களை நோக்கி வரும் ஓகேங்களா பணம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெகட்டிவாக அது வந்து உங்களை நோக்கி வராது பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணம் இருந்தால் எல்லாமே கிடச்சிடாது அப்படின்ற மாதிரி சில நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது தத்துவங்கள் பேசுகிறதுக்கு அது சரியான முறையாக இருக்கலாம் பட் ஆனால் பணம் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதில் அதை அப்படி நெகட்டிவான ஒரு தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தாவே பணம் வந்து உங்களிடம் இருந்து சேருவதற்கு ஒரு தயக்கம் இருப்பெறும் அதனால் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தாட்டோ இல்லை அப்படி ஒரு வார்த்தைகளோ நீங்கள் உபயோகிக்கிறதா இருந்தால் அதை முதல்ல நிறுத்திட்டு இந்த பரிகார முறைகளை ஆரம்பிங்க ஏன்னால் நீங்கள் என்ன பரிகார முறை செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் ஸோ உங்கள் ஆள் மனசுலேருந்து அதை இன்றைக்கே அழிச்சிருங்க அழிச்சிட்டு இந்த பரிகாரத்தெல்லாம் செய்ய ஆரம்பிங்க சரி ஒரு முக்கியமான ஒரு பொருள் சொல்கிறேன் இல்லையா அது என்ன பொருள்னா பாதரச சிவலிங்கம் ஓகேங்களா பாதரசத்தினால் செய்யப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை வைத்து வீட்டில் வழிபட நம்மளுடைய பணத்தட்டுப்பாடு நீங்கி நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும் நம்மளுடைய வறுமை நிலை முற்றிலும் அகலும் அதை வந்து நீங்கள் எந்த டேரக்ஷன் வைக்கணுன்னா நார்த்து நார்த்தில் நீங்கள் வைத்து வழிபடும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு டைரக்ஷன் அது வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய டைரக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன் ஓகேங்களா வடக்கு இந்த வடக்குல வச்சு நீங்கள் வழிபடும் போது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமான திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை இந்த வடக்கு திசையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்லை வேறு எதனா ஒரு தடங்களோ த தப்பான விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அது உங்கள் வீட்டுடைய ஒட்டுமொத்த வாஸ்துவும் பிரச்சனையாகவும் உங்கள் வீட்டில் வந்து பணமே தங்காது அடிக்கடி பெண்களால் ஏதோ பிரச்சனை தான் காசு சம்பாதிச்சாலும் நிலைக்காது இப்படி என்ன பிரச்சனை இருக்கும் அதனால தான் வாஸ்துல வந்து முக்கியமான ஒரு திசை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை என்னென்னா என்னன்னா வாசுசாரத்துல வந்து அந்த நார்த் டைரக்ஷன் வந்து அந்த வடக்கு திசை வந்து பாத்தீங்கன்னா யார் ஆள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குபேரர் ஆள்றாரு குபேரர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குபேரர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான் அவர் வந்து சிவனை வந்து வழிபடக்கூடிய ஒரு பெரிய நார்மலான மனுஷனா இருந்தவர் தான் அவருடைய தொடர்ந்து அவருடைய பிரே அவருடைய தொடர்ந்து அவர் செய்த தவத்தினாலும் சிவனுக்கு வந்து அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் என்ன சொல்கிறாரு அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான செல்வத்துக்கும் அவரை வந்து அதிபதியாக நியமிக்கிறாரு ஸோ அவரை நீங்கள் குபேரரை வழிபட ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் சிவபுராணத்திலும் என்ன சொல்ல போயிருக்கீங்கன்னா யார் ஒருத்தர் அவருடைய சிவலிங்க சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் லிங்க வழிபாடுன்றது அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் சிவனை வந்து ஒரு சிவன் மேலே வந்து சிவனை வந்து நீங்கள் வந்து ஒரு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவரை வழிபட ஆரம்பிக்கணும் அவரை நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த பாதரச சிவலிங்கத்தை வைத்து வழிபடும்போது சிவன் நம்மளை நோக்கி அவருடைய கவனத்தை திருப்புவார் அது உண்மை ஸோ இந்த பாதரச சிவலிங்கத்துக்கு அப்படி என்ன ரொம்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு திங்கக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை உங்களுடைய வடக்கு திசை அப்படி இல்லைன்னா வடகிழக்கு திசை ஓகேங்களா இந்த வடகிழக்கு இல்லை இந்த வடக்கு திசையில் நீங்கள் ஒரு பாதரச சிவலிங்கத்தை உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஒரு டேபிள் மேலே வச்சு நீங்கள் வைக்கணும் ஓகேங்களா நெற்கூறி அதாவது பாதரசம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு வந்து லிக்யூட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அதாவது தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதை அது கூட வந்து சில பொருட்களை சல்ஃபர் அப்படின்ற பொருளை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை கட்டி பண்ணி அதை வந்து ஒரு லிங்கமாக மாற்றுவாங்க அப்படி போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மிகவும் சக்தி வந்து அதுக்கு உண்டாகுது ஸோ இதை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த பாத்திர சிவலிங்கத்தை வச்சு வழிபடும் போது கிடைக்கும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சிவலிங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொ தாந்திரிக பொருள்கள்லேயே ரொம்பவும் ஒரு எக்ஸப்ஷனான பரிகாரமாக பொருளாக இந்த விஷயத்த சொல்லலாம் ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு எண்ணற்ற சக்தி இதோடைய சக்தி வந்து நம்மளுடைய வார்த்தைகளால் சொல்லி நிறுத்த முடியாது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பாதரச சிவலிங்கம் இது சிவனுடைய விதை அப்படின்னு கூட சொல்லப்படுது அதாவது விந்தனும் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லப்படுது இந்த பாதரச சிவலிங்கம் ஸோ இந்த சிவலிங்கத்துடைய சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் இருக்குது இல்லையா அந்த கட்டை விரல் விட பெருசாக இருக்கக்கூடாது கட்டை விரல் கூட சின்னதாக தான் இந்த சிவலிங்கம் வழிபாடு செய்யணும் பெரிய சிவலிங்கம்லாம் சில பேட்டில் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்குலாம் நீங்கள் பாதரச சிவலிங்கத்தை வைக்கக்கூடாது உங்களுடைய கட்டை விரலை பாருங்கள் அந்த கட்டை விரல் சைஸுக்கு அளவுக்கு தான் சிவலிங்கம் இருக்கணும் கட்டை விரல் சைஸுக்கு மேலே இருக்கக்கூடாது சரி அப்படி இந்த சிவலிங்கத்தை பாதரச சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதனால் என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது வறுமை ஆகணும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா தினசரி மாலை நேரத்தில் இந்த பாதரச சிவலிங்கத்திற்கு நீங்கள் தீப தூபம் காட்டி நல்ல வாசனையான தூபமாக இருக்கணும் அதெல்லாம் காட்டி விளக்கே கற்பூரம் காட்டும் போது மலர் வைத்து படைத்து எல்லா பூஜையும் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் வறுமை அகலும் ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த வழிபாடு செய்யும் போது கொஞ்சம் அரிசியும் மூன்று அரசமர இலையையும் படைக்க வேண்டும் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாதரச சிவலிங்கத்தை வைத்து வழிபடுவதனால் நம்ம வாழ்க்கை செழுமையாக மாறும் நம்மை நம்ம பணம் வந்து நம்மளை நோக்கி இருக்க ஆரம்பித்து வர ஆரம்பிக்கும் நம்மளை நோக்கி நல்ல ஒரு செழுமையான வ நிற நிலை வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ ஏற்படும் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து வழிபடுறதுனால் உங்களுக்கு தட்டுப்பாடோ தடையோ குறையோ எதுலையுமே இருக்காது காசாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடுத்தக்கூடிய உடைகளாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இந்த தட்டுப்பாடான நிலை எப்பொழுதும் ஏற்படாது அதாவது இன்னொன்று ஐந்தாவது பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு அமைதியும் ஒரு சாந்தி எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகழ்ந்து ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய பவர் வந்து இந்த சிவலிங்கத்துக்கு உண்டு இதை வந்து இன்னொரு வழிபாடு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பியூராக பண்ணிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கணவன் மனைவி பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லையா இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமில் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நார்த் இந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இதை வைத்து வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் தினசரி தீப தூபம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பூஜைலேயே வைத்து விட அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பெட்ரூம்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடுறதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது ஸோ இந்த முறையும் செய்யலாம் நீங்கள் வந்து இதை பெட்ரூமில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளே வைத்தே நீங்கள் வந்து இந்த வீண்டுதலை வைக்கும்போதே சரியாயிடும் ரொம்பவும் அதிகமாக பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த ரூம்குள்ளே போனாலே ப்ராப்ளமாக ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு கூட செய்யலாம் இது ஒரு முறையாக சொல்லப்படுது அடுத்தது இந்த பாதரச சிவலிங்கத்திற்கு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பல நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு இது என்னென்ன விஷயத்தெல்லாம் க்யூர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய நோய் ஹை பிளட் ப்ரெஷர் அப்புறம் வந்து சுவாச கோளாறுகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த பாதரசலிங்கத்தை உபயோகிக்கிறாங்க நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதாவது நம் ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையும் இது அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது எட்டாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதரச சிவலிங்கத்தை வைத்து நீங்கள் வழிபடும் உங்களுக்கு கண் திருஷ்டி ஓகேங்களா கிரக கோளாறுகள் வாஸ்து தோஷம் ஓகே கிரக பீடைகள் இப்படி உங்களுக்கு செஞ்ச ஏவல் பில்லி சூன்யம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கூட வந்து இந்த பாதலங்க பாதர சசிகலிங்கத்தை வைத்து வழிபடும் போது அது எல்லாமே அகன்று போய்விடும் ஒ ஒன்பதாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாதர சசிபலிங்கத்தை வைத்து ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடுறோம்னு நினைக்கிறாங்க சில பேர் வந்து முக்தி நிலை அடையணும் அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து ஆள் மனசில் வந்து ரொம்ப கடவுள் பக்தி ரொம்ப நிறைய வேணும் ஒரு 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 ஆன்மீகத்தில் வந்து ஒரு பெரிய நாட்டம் இருக்கு உங்களுக்கு அதில் வந்து என்னுடைய உங்களுக்கு வழித்துணையாக ஒரு வழிமுறை வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க இந்த லிங்கத்தை வைத்து நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு அந்த அந்த விஷயம் புலப்படும் கண்டிப்பாக அது கிடைக்கும் பத்தாவது விஷயம் இதை வீட்டில் வைத்து வழிபடும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல அறிவு திறனும் நல்ல ஞாபக சக்தியும் ஏற்படுகிறது இதுவும் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நிறைய பேர் வீட்டில் இது ஃபாலோ பண்ணி நல்ல பலன் நடந்திருக்காங்க முன்னாடி இந்த விஷயத்த நான் சொன்னேன் பாதரசம்ன்றது சிவனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பாதரசத்தோடு சல்ஃபர் மற்றும் சில பொருட்களை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா அதை கெட்டித்தன்மைக்கு கொண்டு வர்றதுக்காக மிக்ஸ் பண்ணி அது பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா சக்தின்னு சொல்லப்படுது ஸோ சிவன் சக்தி இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பொருள் சேர்ந்தால்தான் இந்த பொருள் உருவாகும் ஸோ இந்த மேற்கூரி சிவலிங்கம் இல்லைனா பாதரச சிவலிங்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு அவ்வளவு ஒரு அருமையான சக்திகள் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த பொருளை வைத்து நீங்கள் வழிபடும் போது அவ்வளவு நன்மாரி ஆற்றல் கண்டிப்பாக உண்டாகும் இதை எப்படி வைத்து வழிபடணும்னா நீங்கள் இந்த சிவலிங்கத்தை கிழக்கு நோக்கி இருக்குமாறு நீங்கள் வைத்து வழிபடும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னா நார்த்தில் வச்சு வழிபடலாம் முடிந்தவரை இந்த சிவலிங்கத்தை தினசரி நீங்கள் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது துளசி இலைகள் இதற்கு நீங்கள் செய்து படைக்க வேண்டாம் எக்காரணத்து கொண்டும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது அடுத்த விஷயம் நீங்கள் உங்களுடைய வீட்டுடைய வடக்கு திசையை எப்பொழுதுமே கொஞ்சம் ஓப்பனாக வைங்க ஏன்னா ஓப்பனாக வைக்கும்போது தான் அது எதுக்காக ஓப்பனாக வைக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல வளத்தை அதிகரிக்கிறதுக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகிறதுக்கும் இந்த வடக்கு திசையை நீங்கள் ஓப்பனாக வைக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அந்த இடத்துல ஏதாவது வெயிட்டான ஆப்ஜெக்டை கொண்டு போய் வைக்கக்கூடாது அப்படின்னு கூட அதுதான் சொல்ல வரேன் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை செய்யும்பொழுது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாதரங்க பாதரச சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சு வழிபாடு சேர்ந்து தினசரி நீங்கள் பலன் பலன் பலன்டையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய்